ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னாலே வந்து தாறுமாறாக வந்திருக்கும். யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ரசிகர்களுக்குள்ளே சோசியல் மீடியாலேயும் சரி கிரவுண்ட்லேயும் சரி அந்த ஒரு பரபரப்பு ஆரவாரத்துக்கு கொஞ்சம் கூட வந்து பஞ்சமே வந்து இருக்காது. அதுலேயும் இப்போ ஆசிய கோப்பை முடிஞ்ச கையோடு பார்த்திங்கன்னா உலகக்கோப்பை வந்து வரப்போகுது. அப்போ அடுத்தடுத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து நிறையா போட்டிகளில் வந்து ஆட போகிறாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் இரு நாட்டு தொடரை நடத்தணும் அப்படிங்கிறது ரசிகர்களோட கோரிக்கை. பட் அரசியல் காரணங்களால் பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டு தொடரும் வந்து நடக்காமல் உலகக்கோப்பை ஆசிய கோப்பை இந்த மாதிரி தொடர்களில் மட்டும்தான் ரெண்டு அணிகளும் வந்து ஆடி வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழலை 10ஆம் தேதி வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி. அந்த போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தினா மட்டும்தான் சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் பாகிஸ்தான் வந்து இந்தியா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கான்னு மூணு அணிகள் கூடயும் மோதுவாங்க. இந்தியாவும் பாகிஸ்தான் தவிர்த்துட்டு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கூட வந்து மோதணும். ஆல்ரெடி பங்களாதேஷை பாகிஸ்தான் வீழ்த்திட்டாங்க. பாகிஸ்தான் இப்போ இருக்க ஃபார்முக்கு நிச்சயமாக இலங்கையை வந்து வீழ்த்திடுவாங்க. அப்போ இந்தியா போட்டியில் தோத்தா கூட பாகிஸ்தான் இலங்கையை வீழ்த்தி ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணி ஃபைனல் போவதற்கான பாதையை நோக்கி வந்து போயிடுவாங்க. பட் இந்தியா பாகிஸ்தான்கிட்ட ஆரம்பத்திலே தோத்துட்டாங்க, அதுவும் ரன் ரேட் வந்து அடி வாங்கிருச்சு அப்படின்னா அது பெரிய சிக்கலாக இந்தியாவுக்கு வந்து மாறிடும். இந்த முறையும் வந்து ஆசிய கோப்பை இந்தியாவுக்கு வந்து கிடைக்காம போயிடும். அதுவும் ரோஹித் தலைமையில் ஆசிய கோப்பையை டீம் இந்தியா வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு வந்து இருந்து வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து பாபர் அசாம் மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க. அதில் வந்து பாபர் அசாம் எப்போதுமே இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னா ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, எங்களுக்கும் இந்தியா கூட விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கும். ஏன்னா நாங்களும் எங்களோட முழு எஃபர்ட்டை வந்து கொடுப்போம். ஏன்னா வந்து ஒரு அரசியல் ரீதியாக தாண்டி ஒரு எதிரி அப்படின்னு பார்க்காம ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு விளையாட்டு ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து போட்டி அணி வந்து இந்தியா தான், நீங்கள் தான். அதுலேயும் வந்து உங்களோட விக்கெட்டை எடுக்கிறது அப்படிங்கிறது எங்கள் பவுலர் எல்லாருக்கும் வாழ்நாள் கனவு. அதுலேயும் வந்து உலகக்கோப்பை வேறு இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ உங்களுடைய விக்கெட்டை எடுக்கிறதுக்காக எங்கள் பவுலர்கள் எல்லாருமே தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் உலகக்கோப்பையை வாங்குறத விட ஆசிய கோப்பையை வாங்குறத விட உங்கள் விக்கெட்டை எடுக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கனவு அப்படிங்கிற மாதிரி நிறையா பவுலர்ஸ் வந்து என்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்து கவனமாக ஆடுங்க கோலிபாய் அப்படின்னு வந்து பாபர் அசாம் வந்து பேசியிருக்காரு. பதிலுக்கு விராட் கோலியும் வந்து பாகிஸ்தான் அணிக்கும் பாபர் அசாமுக்கும் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பாபர் கோலி ரெண்டு பேருமே எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு நல்ல நண்பர்களாக வந்து தொடர்ந்து பழகிட்டு வராங்க. நன்றி.